அதுக்கு உள்ளடங்க உத்தரவு போட்டாங்க. சாரிப்பா வாயிலாக நுழைய மாட்டுது. 24 வீட்லேயே பழக்கம் நடத்தும், என்னத்த பண்றது, என்னங்க ஜெனல நின்றுக்குது. ஓஹோ திரும்பவும் வந்துட்டான். எத்தனை வாட்டி அழிக்கிறது? சரி போன வாட்டி அயங்கர் உதவி பண்ணார். ஒரே ஒரு வாட்டி அந்த கிளாஸ் பேக்கை பார்த்துட்டு வருவோம். போன வீடியோவில் நம்ம அயன்மேன் வந்து இந்த கொரோனா வைரஸை புசிட்டு அவரால் நீ எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டுவிட்டேன். அதனால் திரும்ப கூப்பிடே வர முடியாது. இப்போ இந்த கொரோனா வர கையை வேற கழுவ மறந்து போயிட்டேன். சோப்பு வேற அங்கே வெளில இருக்குது. இங்கே இருந்து எப்படி நான் வெளியில் போய் சொல்லி தப்பிக்கிறேன்லையே. சரி கொரோனாட்ட வச்சு போய் சமாளிப்போம். கொரோனா கொரோனா நீ எப்படி திரும்ப வந்த அயன்மேன் தான் புசிக்கிட்டாரு. சரி ஒரு எனக்கு முக்கியமான இயற்கை இப்போ வேலை வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் கேப் கூட உடனே வந்துடுறேன். கையை கழுவிட்டா கொரோனா வராது, கொரோனா வந்துட்டா வீடியோ வராது. கொரோனா வந்துட்டு இப்போ என்ன இது, இப்போ பார்த்தியா நான் கையை கழுவிட்டேன், நீ என்ன பண்ணுவ? கொரோனா வராது, இனிமேல் கையை கழுவுங்க. பார்த்தியா நான் பக்கம் வந்தாலும் நீ ஜம்ப் ஆகி ஓடுற, இதாண்டா கையும் கை ஹேண்ட் வாஷோட திறமை. அப்படி வந்தாலே ஓடி போயிரு பார்ப்போம். நீ இந்த பக்கம் வர, இந்த பக்கம் வந்தவன் அவ்வளோதான், ஓடிடு அந்த வழியாவே ஓடிப்பே. என்ன பாரு ஓடிடு, கையை கழுவுனா கொரோனா வராதான் அப்படின்னு ஊரே நம்புது. அதான் உண்மையும் தப்பிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கையை கழுவுனா கொரோனா உடனே போயிடும். போன வழியில் அயன்மன் வந்து சும்மா பொசுக்கு இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு சும்மா தான். நீங்கள் ஆனால் கையை கழுவினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது, அதுவும் சோப்போட்டு கழுவுங்க. அப்போ தான் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக நியூஸ் பாருங்கள், நான் சொல்கிறது பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக நட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோக்கு பண்ணாமல் இல்லை இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.